தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நம்ம இந்து சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான செய்தி. என்னென்னா, இப்போ கோர்ட்டில் வந்து சொல்லிட்டாங்க, தேவையில்லாத தலைவர் சிலையெல்லாம் வந்து எடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. தலைவர் சிலை எல்லாத்தையுமே வந்து எடுத்துடணும், அங்கங்கே சும்மா வச்சுட்டு ஓத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இது வரைக்கும் வந்து எத்தனை சிலை நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு வர கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்போ அறநிலைத்துறை வந்து பதில் சொல்ல முடியாது, மேலங்களையும் பார்த்து அறநிலைத்துறைங்களில் சாரி இந்த ஆளுங்கட்சி வந்து பதில் சொல்ல முடியாது. அப்போ வந்து மேலங்களையும் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இல்லை, நான் சொல்றேன் நம்ம இந்து மதத்தை சார்ந்தவங்களுக்கு, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும் தான் நான் வந்து பதிவு. அதாவது ஒரு சிலையை வந்து தூக்கி உடைச்சார் அந்த அந்த ராமசாமி ஒருத்தர் இருந்தார் இல்லையா, இவே ராமசாமி நாயக்கர், அவரு ஒரு சிலையை உடைச்சு வந்து பில்டப் கொடுத்தாராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சிலை பார்த்தீங்கன்னா வீதிக்கு வீதிக்கு ஏகப்பட்டது முளைக்க ஆரம்பிச்சுது. அதே தவிர இன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடக்கூடாது, சிலையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பில்டப் கொடுத்தார். ஆனா அதனோட பின் விளைவு எப்படி ஆகி போச்சுன்னா இப்ப எந்த சிலையுமே வைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறாரு நம்ம ஸ்டாலினியாங்கிறது எனக்கு தெரியல, ஆனா பரவாயில்ல. இனி இந்த கோயில் முன்னால வச்சுட்டு இந்த நாத்திய கும்பல்களுக்கெல்லாம் இப்ப வர வர வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 நாள் தலையில கொட்டு மாறி மாறி விழுந்துகிட்டே இருக்கு. வீரமணி தேவையில்ல அப்படிங்க வாயை கொடுத்து அவரே வாயை கொடுக்குறாரு, அவரே வாங்கி கட்டிக்கிறார். நாமன் இல்லை, ஏகப்பட்டவர் சமூக உள்ளவங்களை வந்து வாழை கழுவி கழுவி ஊத்துறாங்க. இந்து மக்கள் அந்த காலேஜ் கட்டுற விவகாரத்தில் வந்து எல்லாரையும் கேட்கறாரு அப்படி இப்படின்னு தேவையில்லை அப்படி பேசுனதுக்கு அவருக்கு ஒரு கொட்டு. இப்போ இந்த ஏற்கனவே வந்து விநாயகர் சதுர்த்தி சிலைக்கு வந்து முதல்ல விநாயகர் வந்து முதல்ல விட்டுட்டாரு, விட்டுட்டு தும்ப விட்டு வாழைப்பிங்கல் எங்கே பிடிச்சிருக்காரு பாருங்க. இப்போ எதுவுமே இல்லை, என்ன பண்ண போறீங்க, எங்கேயுமே செலவழிக்க கூடாதுன்ட்டாங்க. கோர்ட்டில் வேற கேட்டிருக்கிறாங்க, இது வரைக்கும் நீங்கள் எத்தனை சிலை கைப்பற்றிருக்கீங்க, எனக்கு வந்து ரெக்கார்டு கணக்கு சொல்லுங்கன்ட்டாங்க. அதனால இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம்தான்.